ஓம் சாந்தி. 11/6/2020 காலை முரளி பாப்தாதா. சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ருத்திரரான கடவுளே இந்த ருத்திர ஞான யாகத்தை உருவாக்கியுள்ளார். உங்களிடம் உள்ள அனைத்தையும் அதில் அர்ப்பணியுங்கள், ஏனெனில் நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். கேள்வி: சங்கம யுகத்தில் இடம்பெறும் அற்புதமான விளையாட்டு என்ன? பதில்: கடவுள் உருவாக்கியுள்ள யாகத்தில் அசுரர்கள் தடைகளை உருவாக்குகிறார்கள். இந்த அற்புதமான விளையாட்டு சங்கம யுகத்தில் மாத்திரமே இடம்பெறுகிறது. கல்பம் முழுவதிலும் வேறெந்த நேரத்திலும் இவ்விதமான யாகம் உருவாக்கப்படுவதில்லை. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி ருத்ர யாகம் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உருவாக்கப்படுகிறது, வேறு எந்த நேரத்திலும் உருவாக்கப்படவில்லை. இல்லை என்னன்னா, அசுரர்கள் வந்து இந்த யாகத்தில் வந்து தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த அற்புதமான விளையாட்டு சங்கமயுகத்தில் மட்டும்தான் நடக்கும். இதுவே சுயராஜ்யத்தை அடைவதற்கு குதிரை அர்ப்பணிக்கப்படுகின்ற யாகமாகும். நம்ம வந்து இந்த யாகத்தை வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சுயராஜ்யத்தை அடைவதற்கு குதிரை அர்ப்பணிக்கப்படுகின்ற யாகம்ங்கிறார் பாபா. இதிலேயே தடைகள் உருவாக்கப்படுகின்றன. ஓம் சாந்தி. நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? இந்த இடம் ஒரு பாடசாலை அல்லது பல்கலைக்கழகம் எனவும் அழைக்கப்பட முடியும். இது ஒரு உலக பல்கலைக்கழகம். இதற்கு ஆன்மீக கிளைகள் உள்ளன. தந்தை அனைத்திலும் மகத்தான பல்கலைக்கழகத்தை திறந்துள்ளார். ருத்ர யாகம் என்னும் பெயர் சமய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவபாபா இந்நேரத்தில் இந்த கல்விக்கூடத்தை அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா தான் இந்த பாடசாலையை வந்து திறந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிமேன்மையான தந்தையை உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கடவுளே சொல்லிக் கொடுக்கிறார் என்பது நமக்கு புத்தியில் இருக்கணும். இதுவே அவர் உருவாக்கிய யாகமாகும். அதன் பெயர் மிகவும் பிரபல்யமானது, குதிரை அர்ப்பணிக்கப்பட்ட ருத்ர ஞான யாகம். இது குதிரை அர்ப்பணிக்கப்பட்ட ருத்ர ஞானங்கிறதுனால இதுக்கு என்ன பேருனா, ராஜஷிய அஸ்வமேகா. ராஜஷிய அஸ்வமேகா ருத்ர கியான் யக்கியா அப்படிங்கிறார் பாபா. ருத்ர ஞான யக்கியம், ராஜஷிய அஸ்வமேகா ருத்ர ஞான யக்கியம். நீங்கள் சுயராஜ்யத்தை கோருவதற்கு சுயத்தை அர்ப்பணிக்கிறீர்கள் அப்படிங்கிறார் பாபா. சுயராஜ்யம் வேணும் அப்படின்னா உங்கள் சுயத்தை வந்து அர்ப்பணிக்கணும். சரீரம் உட்பட அக்கண்கள் மூலம் நீங்கள் பார்க்கும் மனத்தையும் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள். ஆத்மாவை அர்ப்பணிக்க முடியாது. சரீரங்கள் அனைத்தும் அர்ப்பணிக்கப்படும் பொழுது ஆத்மாக்கள் வீட்டிற்கு விரைந்து செல்வார்கள். இப்பொழுதே சரீரங்கள் அனைவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிற்கு விரைந்து செல்ல வேண்டும். இது சங்கம யுகமாகும். ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டுக்கு விரைந்து செல்லும் போது அவர்களின் சரீரங்கள் அழிக்கப்படும். இவை அனைத்தும் நாடகத்தில் உள்ளன. நாடகத்திற்கேற்ப நீங்கள் அனைவரும் தொடர்ந்து முன்னேறுகிறீர்கள். எப்படி? நாடகத்துக்கு ஏற்ப தான் நம்ம முன்னேறுகிறோமோ. தந்தை கூறுகிறார், உங்கள் ராஜ்யத்துக்காக நான் இந்த யாகத்தை, நம்முடைய ராஜ்யத்துக்காக தான் இந்த யாகத்தை பாபா உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாரு. இது நாடக திட்டத்திற்கேற்ப உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை நான் உருவாக்கினேன் என்று கூற முடியாது. இந்த யாகம் வந்து நாடக திட்டத்திற்கு ஏற்ப தான் உருவாக்கப்பட்டு உள்ளது. நான் உருவாக்கினேன் என்று கூற முடியாதுங்கிறார் பாபா. எதுக்கு? உங்களுடைய ராஜ்யத்துக்காக. நாடக திட்டத்திற்கேற்ப குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிப்பதற்காக மிக சரியாக ஒரு கல்பத்துக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது போலவே இந்த ஞான யாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. போன கல்பத்தில் எப்படி சரியாக உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இப்பயும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை நான் உருவாக்கினேன் என்று கூறுவது அர்த்தமற்றதாங்க. பாபா உருவாக்கினார் என்று கிடையாது, நாடகத்தின்படி அது உருவாக்கப்படுகிறது பாபா மூலம். அது நாடக திட்டத்திற்கேற்ப உருவாக்கப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு கல்பத்திலும் உருவாக்கப்படுகிறது. என் நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். நாடக திட்டத்திற்கேற்ப இந்த யாகம் கல்பத்தில் ஒரு முறை மாத்திரமே உருவாக்கப்படுகிறது. நாடக திட்டத்திற்கேற்ப இந்த யாகம் வந்து ஒரு தடவை தான், கல்பத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உருவாக்கப்படுகிறது. இது புதியதல்ல. திரும்ப திரும்ப இது 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை உருவாக்கப்படுகிறது.
உண்மையிலேயே 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்தியுகம் இருந்தது என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. இப்பொழுது சக்கரம் மீண்டும் மீண்டும் இடம்பெற வேண்டும். மீண்டும் ஒரு முறை புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. புதிய உலகம் ராஜ்யத்தை கோருவதற்கு நீங்கள் இப்பொழுது கற்கிறீர்கள். புதிய உலகத்தில் நம்ம ராஜ்யத்தை பெறுவதற்காக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் தூய்மையாக வேண்டும். நாடகத்திற்கேற்ப முன்னைய கல்பத்தில் இவ்வாறு ஆகியவர்கள் மாத்திரமே மீண்டும் இவ்வாறு ஆகுவார்கள். முன்னைய கல்பத்தில் தூய்மையானவங்க இப்போ தூய்மையாவாங்க. நாடகம் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்க்கப்பட வேண்டும். நீங்களும் உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாடகத்தை வந்து ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்க வேண்டும். நமக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு பாதை காட்டப்பட வேண்டும். பிரதான விஷயம் தூய்மையாகும். அப்பா சொல்கிறாரு, மிகவும் பிரதான முக்கியமான விஷயம் தூய்மையாகிறது தான் இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களை தூய்மையாக்கி இந்த அழுக்கான உலகிலிருந்து அப்பால் அழைத்து செல்வதற்கு நீங்கள் தந்தையை வரும்படி அழைத்தீர்கள். இப்பொழுது உங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு தந்தை வந்துள்ளார். நம்ம தான் எங்களை தூய்மையாக்குங்கள் தூய்மையாக்குங்கள் பக்தியில் கூப்பிட்டோம் இல்லையா, அதனால தான் பாபா வந்திருக்காரு. குழந்தைகளாகி உங்களுக்கு பல ஞான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்பொழுதும் பிரதான விஷயம், பல ஞான கருத்துக்கள் இருந்தாலும் நமக்கு முக்கியமான விஷயம் மண்மனபவ என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் தூய்மையாகுவதற்கு தந்தையை நினைவு செய்கிறீர்கள். இதை மறக்க வேண்டாம். நீங்கள் அவரை எவ்வளவுக்கு நினைவு செய்கிறீர்களோ என்பதற்கேற்ப நீங்கள் நன்மை அடைவீர்கள். நீங்கள் உங்களுக்காக ஒரு அட்டவணையை வைத்திருக்க வேண்டும். நம்ம அப்பாவை நினைக்க நினைக்க நமக்கு நன்மை கிடைக்கும். அதற்கு ஒரு சார்ட் போட வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் இறுதியில் சித்தி அடைய மாட்டீர்கள். இறுதியில் என்ன பண்ணுவார், நம்ம சித்தி அடைய மாட்டோம் வெற்றி அடைய மாட்டோங்கிற சார்ட்டு வச்சு நினைவு யாத்திரை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சார்ட்டு வச்சு செக் பண்ணிக்கணும். எவ்வளோ நேரம் பாபாவை நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் செய்த முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாகவே சதவப்பிரதானமாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம முயற்சிக்கேற்ப தான் நம்ம சதவப்பிரதானம் ஆகும். சரியாக முயற்சி பண்ணலன்னா சதவப்பிரதானம் ஆகிறதும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறார் பாபா. வரிசை கிரமமாக தான் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. வரிசை கிரமமாக தான் நீங்கள் சர்வப்பிரதானமாக இருந்தீர்கள். மேன்மையாகியவர்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் நினைவில் நினைத்திருக்க வேண்டும். மிக குறுகிய காலமே எஞ்சியுள்ளது என்பதை நீங்கள் மேன்மையானவர் நம்ம உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா நம்ம நல்லா முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். மிக குறுகிய காலமே எஞ்சுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மீண்டும் உங்கள் சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. உண்மையில் மீண்டும் எங்கள் மகத்தான சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. தந்தை ஒரு முறை மாத்திரமே வருகிறார். அவர் துன்பத்தாமத்தை அழித்து எங்களை எங்களுடைய சந்தோஷ தாமத்திற்கு அனுப்புகிறார். பாபா என்ன சொல்கிறார், இந்த துன்பத்தாமத்தை அழித்து சந்தோஷ தாமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். நீங்கள் இப்பொழுது இறை குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் உங்கள் தேவ குடும்பத்திற்கு செல்வீர்கள். நம்ம இப்போ ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கோம், அப்புறம் என்ன பண்ணோம், தேவ குடும்பத்திற்கு செல்வோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இந்நேரம் புகழப்படுகிறது. இந்நேரமே புகழப்படுகிறது. இந்த சங்கம யுகம்தான் பிற்காலத்தில் வந்து புகழப்படுகிறது. இந்த சங்கம யுகமே மேன்மையாகுவதற்கான யுகமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் மேன்மை அடைவதற்கான யுகம் சங்கம யுகம். இந்த சங்கம யுகம் இந்த நேரம் புகழ்தான் பக்தி மார்க்கத்தோடு புகழப்படுகிறார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறுகையில் சன்னியாசிகளும் நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நேரம் வரும். தற்பொழுது உங்களிடமிருந்து அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்க முடியாது. இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் காலம் உள்ளது. இறுதியில் சன்னியாசிகளும் வந்து இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். இப்போது என்ன, ராஜ்யம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சன்னியாசிகளும் இறுதியில் வருவாங்க. எவ்வாறு உலக சக்கரம் சொல்கிறது என்ன, ஞானம் வேறு எவ்விடத்திலும் இல்லை. தூய்மையின் காரணமாக எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அப்பாவிகள் அடிக்கப்படுகின்றனர். அதாவது தூய்மையாக இருக்கணும் பாபா சொன்னதுனால நிறைய குழந்தைகள் வந்து அடி வாங்குகிறாங்க. இப்போது அப்பாவி மக்கள் அடிக்கப்படுகிறார்கள். திரௌபதி பாதுகாப்புக்காக கூவி அழைத்தாள். உண்மையில் நீங்கள் அனைவரும் திரௌபதிகளும். இப்போ தான் இந்த நேரத்த விஷயங்கள் தான் அதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறார் பாபா. சமய நூல்களில் நீங்கள் எல்லாமே திரௌபதிகள், சீதைகள், பார்வதிகள் அப்படிங்கிறார் பாபா. பார்வதிகளும் ஆவீர்கள். நினைவில் நிலைத்திருப்பதால் அப்பாவிகளும் கூண்முதுகுடையவர்களும் தங்கள் ஆசையை தந்தையிடமிருந்து கோர முடியும். பாபா சொல்லார், அப்பாவை நினைவு செய்வதனால கூண்முதுகு உடையவர்கள் கூட அப்பாவிகள் கூட தந்தையிலிருந்து ஆசையை கோர முடியும். அவர்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியும்.
தந்தை வந்து யாகத்தை உருவாக்கியதால் அதில் பல்வேறு தடைகள் உருவாக்கப்பட்டன. இப்பொழுது இன்னமும் தடைகள் உள்ளன. குமாரிகள் திருமணம் செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் அடிக்கப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே துரத்தப்படுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் கூவி அடைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குவோரே வாருங்கள். ஆகவே நிச்சயமாக உங்களதை தூய்மையாக்கக்கூடிய ஒரு ரதம் அவருக்கு தேவைப்படுகின்றது. கங்கை நீரால் எவரும் தூய்மையாக முடியாது. தந்தையால் மாத்திரமே வந்து உங்களை தூய்மையாக்கி உங்களை தூய உலகின் அதிபதி ஆக்க முடியும். இத்தூய்மையற்ற உலகின் விநாசம் உங்கள் முன்னிலையில் உள்ளது என்பதை உங்களால் பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் ஏன் தந்தைக்குரியவராகி உங்களை அர்ப்பணிக்கக்கூடாது? நீங்கள் வினவுகிறீர்கள், எவ்வாறு நான் என்னை அர்ப்பணிப்பது, நான் எவ்வாறு அனைத்தையும் மாற்றம் செய்வது? பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களால் இந்த சரீர பாபாவை, இந்த பாபாவை பார்க்க முடியும் இல்லையா? பிரம்ம பாபாவை பார்க்க முடியும் இல்லையா? இவரே அனைத்தையும் செய்துடன் உங்களுக்கு கற்பிக்கிறார். நான் செய்வது எல்லாம் அனைவர் பார்க்கும்பொழுது அவர்களும் அதையே செய்வார்கள். தந்தையை இவரை கொண்டே விஷயங்களை செய்ய வைத்தார். இவர் அனைத்தையும் யாகத்தில் அர்ப்பணித்தார். அனைத்தையும் அர்ப்பணிப்பதில் சிரமம் கிடையாது. இவர் மிகவும் செல்வந்தரும் இல்லை, மிகவும் ஏழையும் இல்லை. இவர் சாதாரணமானவர் ஆவார். ஒரு யாகம் உருவாக்கப்படும் பொழுது உணவு பானம் போன்ற அனைத்தும் தேவைப்படுகின்றன. இது கடவுளின் யாகம். கடவுள் வந்து இந்த ஞான யாகத்தை உருவாக்கியுள்ளார். ஒரு யக்கியம் உருவாக்கப்படும் போது அங்கு உணவு பானம் தேவைப்படுது. இது கடவுளுடைய யக்கியம். இந்த யக்கியத்தின் புகழ் மிகவும் மகத்தானதாகும். நீங்கள் உங்களை அர்ப்பணித்தவராகவும் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராகவும் கருதும் பொழுது எப்படி இருக்கணும்? நம்ம அப்பாவுக்கு அர்ப்பணித்து ஒரு பொறுப்பாளராக இருக்கணும். உங்கள் சரீரத்திற்கான ஜீவனோபாயம் கடவுளின் இந்த யக்கியத்திலிருந்து வருகிறது. நம்ம பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யும்போது, ஒரு பொறுப்பாளராக இருக்கும்போது, நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் இந்த யக்கியத்திலிருந்து நமக்கு வருகிறது. இவை அனைத்தும் கடவுளுக்கே உரிவனாகும். நான் சிவபாபாவின் யக்கியத்திலிருந்து உணவு உண்கிறேன். இது புரிந்து கொள்வதற்கான விஷயமாகும். அனைவரும் வந்து இங்கு அமர முடியும் என்பதல்ல. எவ்வாறு அவர் அனைத்தையும் அர்ப்பணித்தார் என்னும் உதாரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள். பாபா கூறுகிறார், இவர் என்ன செய்தார் என்பதை பார்த்ததும் ஏனைய பலரும் அதே செய்ய தூண்டப்பட்டதால் தங்களை அர்ப்பணித்தார்கள். இதை செய்தவர்கள் தங்கள் ஆஸ்தியை கூறினார்கள். ஆத்மாக்கள் வீடு திரும்புவார்கள் என்பதையும் அவர்களின் சரீரங்கள் அழிக்கப்படும் என்பதையும் உங்கள் புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு எல்லையற்ற யாகம். இதில் அனைவரும் அர்ப்பணிக்கப்படுவார்கள். எவ்வாறு நீங்கள் உங்கள் புத்தி மூலம் அனைத்தையும் அர்ப்பணிக்க முடியும் என்பதே எவ்வாறு பற்றி அழித்தவர்களாகிறீர்கள் என்பதும் குழந்தைகளாகி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. புத்தியின் மூலம் எல்லாவற்றையும் யக்கியத்துக்கு பாபாவுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இது அத்தகைய ஒரு பெரும் யாகம் எனவும் அனைத்து பொருட்களும் தூசாக போகின்றனவும் நீங்கள் அறிவீர்கள். இங்கு யாகங்கள் இருக்காது, அங்கு அர்த்தனங்களும் இருக்க மாட்டாது. பக்தி மார்க்கத்து யாகங்கள் அனைத்தும் முடிவடையும். கடவுள் மாத்திரமே ஞான கடல். அவரே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவரே சத்தியமும் உயிர் வாழ்பவரும் ஆவார். சரீரமும் உயிரற்றவரும் உயிரற்றதாகும். ஆத்மா சரீரம் வந்து உயிரற்றதாகும். ஆத்மா உயிர் வாழ்பவர். அவரே ஞானக்கடல் ஆவார். ஞானக்கடல் இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறார். ஏனையோர் அதை பற்றியே பாடுகிறார்கள். ஆனால் பாபா உங்களிடம் நேரடியாக ஞான மனத்தையும் பேசுகிறார். அங்கு அது எழுகு ஞானம் கிடையாது. எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் விளங்கப்படுத்த வேண்டும். இங்கு தந்தையை உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் கூறுகிறார், நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கிறேன். பாக்கியரதம் என்பது மிகவும் பிரபலியமாகும். கடவுள் பிரவேசித்தார். நிச்சயமாக ஒரு மனிதராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு சிவன் என்னும் ஒரு பெயர் மாத்திரமே உள்ளது. ஏனைய அனைவரின் பெயர்களும் மாறுகின்றன. அவருடைய பெயர் மாற்றமடைவதில்லை. எவ்வாறாயினும் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு அவர் சோபாபா என அழைக்கப்படுகிறார். சிவன் என்றால் நன்மை அளிப்பவர் என அர்த்தமாகும். கடவுள் மாத்திரமே வந்து சொர்க்கமாகிய புதிய உலகை உருவாக்க முடியும். ஆகவே அவரே நன்மை அளிப்பவர் இல்லையா? பாரதத்தில் சொர்க்கம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது இப்பொழுது நரகமாகும், பின்னர் நிச்சயமாக சொர்க்கம் இருக்கும். அது அதிமங்களகரமான சங்கம யுகம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது தந்தை படகோட்டியாக உங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்துச் செல்கிறார். இதுவே பழைய துன்ப உலகமாகும். பின்னர் நாடகத்திற்கேற்ப நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கும் புதிய உலகம் இருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை நினைவு செய்ய மறந்து விடுகிறீர்கள். நினைவிற்கே முயற்சி தேவையாகும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்துள்ள பாவ செயல்களுக்கான வேதனை நிச்சயமாக இருக்கும். கர்ம வேதனை இறுதி வரை தொடரும். அதற்கான மன்னிப்பு இருக்க முடியாது, உங்களால் கூற முடியாது. பாபா என்னை மன்னித்து விடுங்கள். முற்றிலும்
இல்லை, நாடகத்திற்கேற்ப அனைத்தும் இடம்பெறுகிறது. கர்ம கணக்குகளான மன்னிப்பு அங்கு இருக்க முடியாது. கர்ம கணக்கில் தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். பாபா சொல்கிறாரு, மன்னிப்பு கிடையாது, கர்ம கணக்கில் நம்ம அனுபவத்தை தீர வேண்டும். இதற்காக நீங்கள் சீமத்தை பெறுகிறீர்கள். இரட்டை மேன்மையானவரான ஸ்ரீ ஸ்ரீ சோபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் மேன்மையானவராகிறீர்கள். அதிமேன்மையான தந்தை உங்களை மேன்மையாக்குகிறார். இப்பொழுது நீங்கள் இவ்வாறு ஆகிறீர்கள். பாபா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கல்பமும் கற்பிக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் இக்கல்வியின் அரைக்கல்ப வெகுமதியை பெருகி கல்வியின் மூலம் அரை கல்பத்திற்கு வெகுமதியை பெறுகிறீர்கள். அந்நேரத்தில் எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதற்கான ஞானத்தின் தேவையே இருக்க மாட்டாது. ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா ஒரு முறை மாத்திரமே வந்து உங்களுக்கு இவை அனைத்தையும் கூறுகிறார். அவர் உங்களுக்கு எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதை கூறுகிறார். கற்பதும் தூய்மையாகுவதுமே உங்கள் கடமையாகும். யோகத்தில் நிறுத்திருங்கள். நீங்கள் தந்தைக்கு உரியவராகி பின்னர் தூய்மையாகாது விட்டால் 100 மடங்கு தண்டனை இருக்கும். பாபா சொல்வது தந்தைக்குரியவராயிட்டு தூய்மையாகலன்னா 100 மடங்கு தண்டனையும். பின்னர் தந்தையின் பெயர் அவதூறு செய்யப்படுகிறது. சர்க்குருவை அவதூறு செய்பவர்களால் தாங்கள் இலக்கை அடைய முடியாது என கூறப்பட்டுள்ளது. இது யாரை குறிப்பிடுகிறது என்பதை மக்கள் அறியார்கள். உண்மையான தந்தை மாத்திரமே சர்க்குருவும் உண்மையான ஆசிரியரும் ஆவார். அவர் உங்களுக்கு கற்பிப்பதுடன் அவர் உண்மையான சர்க்குருவும் ஆவார். தந்தை ஞானக்கடலாக இருப்பதைப் போன்றே நீங்களும் ஞானக்கடல்கள். தந்தை உங்களுக்கு ஞானத்தை ஞான மனத்தையும் கொடுத்துள்ளார். நீங்கள் முன்னே கல்பத்தில் கிரகித்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை கிரகிப்பீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். செயல்களை செய்யாமல் இங்கே எவரும் இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் ஹத்த யோகம் செய்தாலும் அதுவும் செயல்களை செய்வதேயாகும். அது ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வியாபாரம். அவர்கள் பிரபலியமாகி பெருமளவு பணத்தை பெறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தண்ணீரில் அல்லது நெருப்பில் நடக்கிறார்கள். அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம் பறப்பதாகும். அதற்கு பெட்ரோல் போன்றன தேவைப்படும். எவ்வாறாயினும் அதில் நன்மை எதுவும் இல்லை. அவர்கள் தூய்மையாகுவதில்லை. விஞ்ஞானிகளும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள். அவர்களுடையது விஞ்ஞானத்தின் ஓட்டப்பந்தயம், உங்களுடையது மௌனத்தின் ஓட்டப்பந்தயமாகும். அனைவரும் அமைதியை வேண்டுகிறார்கள். தந்தை கூறுகிறார், அமைதியே உங்களுடைய ஆதி தர்மம். நீங்கள் அமைதி தாமமாகிய உங்கள் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். இது துன்ப தாமமாகும். அமைதி தாமத்திலிருந்து நாங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்வோம். துன்ப தாமம் முடிவடைய வேண்டும். அதை மிகவும் நன்றாக கிரகித்து அனைவரையும் அதை கிரகிக்க தூண்டுங்கள். மிக சொற்ப நாட்களே எஞ்சுள்ளன. கற்ற பின்னர் தாங்கள் ஜீவனபாயத்துக்காக மாணவர்கள் அதிக அளவு பிரயத்தனம் செய்ய வேண்டும். எனது பாக்கியசாலி குழந்தைகளாகிய உங்களால் உடனடியாகவே தீர்மானிக்க இயலும். அக்கல்வியினூடாக எதை பெறுவீர்கள் எனவும் இக்கல்வியினூடாக எதை பெறுவீர்கள் என்பதும் உலக கல்வி என்ன கிடைக்கிது, இந்த கல்வி என்ன கிடைக்கிது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பலன் நீங்கள் அறிவீர்கள். இக்கல்வியினூடாக நீங்கள் 21 பிரிவுகளுக்கான ஒரு வெகுமதியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். ஆகவே நீங்கள் எக்கல்வியை கற்க வேண்டும் என சிந்தியுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து தங்கள் ஆசையை கோர விரும்புவார்கள். இந்த எல்லையற்ற கல்வியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். எவ்வாறாயினும் நாடக திட்டத்திற்கேற்ப அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் ஏனைய கல்வியில் ஈடுபட்டு ஸ்தம்பித்து அடைந்து விடுகின்றார்கள். அவர்கள் கல்வியை கற்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு நேரமில்லை என கூறுகிறார்கள். பாபா விநாயகர் எந்த ஞானம் சிறந்தது? அக்கல்வியினூடாக நீங்கள் எதை பெறுவீர்கள்? இந்த உலக கல்வியின் வாயிலாக நீங்கள் எதை பெறுவீர்கள்? இக்கல்வியினூடாக நீங்கள் எதை பெறுவீர்கள்? நீங்கள் கூறுவீர்கள், பாபா லௌலிக கல்வி எதனூடாகவும் நாங்கள் எதை பெற முடியும்? ஒருவேளை நாங்கள் ஏதாவது ஒன்றை சம்பாதிக்க இயலும். இங்கு கடவுளே உங்களுக்கு கற்பிக்கிறார். நாங்கள் கற்று ஒரு ராஜ அந்தஸ்தை கோர விரும்புகிறோம். ஆகவே இக்கல்வியில் நீங்கள் மேலும் கவனம் செலுத்த வேண்டும். சிலர் கூறுகிறார்கள், பாபா நான் அந்த பாடநெறியை முடித்த பின்பு நான் இங்கு வருவேன். அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை என்பதை பாபா புரிந்து கொள்கிறார். நீங்கள் மேலும் முன்னேறுகையில் என்ன இடம்பெறப் போகின்றது என பாருங்கள். உங்கள் சரீரத்திற்கான உத்தரவாதம் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வதால் இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அது அவர்களின் பாக்கியத்தில் இருந்தால் மாத்திரமே அவர்கள் பாக்கியத்தை விழித்தெழ செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் முழு விசையும் பயன்படுத்த வேண்டும். நான் நிச்சயமாக தந்தையிடமிருந்து என்னுடைய ஆஸ்தியை கோருவேன். எல்லையற்ற பாபா எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த ஒரு பிறவிக்கு நான் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? ஏன் தூய்மையாக இருக்க? பல குழந்தைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் பொய்கள் கூறுவதில்லை. அனைவரும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கூறுகிறார்கள்,
இருப்பினும் ஏனையோரும் இதை நம்புவதில்லை. பழைய உலகம் புதியதாகும் பொழுது மாத்திரமே எல்லையற்ற தந்தை ஒரு முறை வருகிறார். பழைய உலகின் விநாசம் முன்னிலையில் உள்ளது. இது மிகவும் தெளிவானதாகும். இது நிச்சயமாக அதே நேரமாகும். இப்பொழுது பல சமயங்கள் உள்ளன. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே உள்ளது. இதுவும் உங்கள் புத்தியில் உள்ளது. உங்கள் மத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு இன்னும் முயற்சி செய்கின்ற சிலர் உள்ளார்கள். ஓர் நம்பிக்கை வளர்ப்பதற்கு ஏன் நேரம் எடுக்க வேண்டும்? உங்கள் சரீரத்திற்கு உத்தரவாதம் கிடையாதால் நீங்கள் வாய்ப்புகளை வீணாக்கக்கூடாது. நம்ம சரீரத்திற்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால் எந்த நேரம் கிடைச்சாலும் யோகா பண்ணிக்கணும், சேவை செஞ்சுக்கணும். அது அவர்கள் பாக்கியத்தில் இல்லாவிட்டால் இது முற்றாவே அவர்களின் புத்தியில் பிரவேசிப்பதில்லை. அச்சா, பாக்கியத்தில் இருந்தால் தான் இதெல்லாம் அவங்களுடைய புத்தியில் வந்து வரும், இல்லைன்னா வராது அப்படிங்கிறாரு. இனிமேலும் இனிமையான அன்புக்குறை எப்போது தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதேவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம்: ஒரு உண்மையான வருமானத்தை சம்பாதித்து 21 பிறவிகளுக்கான உங்கள் அதை உருவாக்கி கொள்ளுங்கள். 21 பிறவிக்கு தேவையான வருமானத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்திற்கு உத்தரவாதம் கிடையாது. ஆகவே எந்த வாய்ப்பையும் வீணாக்காதீர்கள். பற்றை அழிப்பவராகி உங்களிடம் உள்ள அனைத்தையும் இந்த ருத்ர ஞான யாகத்தில் அர்ப்பணியுங்கள். உங்களை அர்ப்பணித்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக அனைத்தையும் பராமரிங்கள். அர்ப்பணித்துவிட்டு ஒரு பொறுப்பாளராக பராமரிக்கணும். நம்பிக்கையான பொறுப்பாளராக பராமரிக்கணும். பௌதீகமான தந்தையின் உதாரணத்தை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபாவினுடைய உதாரணத்தை பின்பற்றுங்கள் என்கிறார் பாபா. ஆசீர்வாதம். உங்களை அவதூறு செய்பவர்களுக்கு தெய்வீக குணங்களின் நீங்கள் காமிங்கள். தெய்வீக குணங்களை அவங்களுக்கு மாலையாக போடுங்க அப்படிங்கிறார் பாபா. யாரும் உங்களை திட்டுறாங்களோ அவதூறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய தெய்வீக குணங்களை வந்து மாலையாக கொடுங்கள். அதனை அணிவிப்பதனால் ஒரு இஷ்ட தெய்வமாகவும் ஒரு மகாத்மாவும் ஆகியவர்களாக இக்காலத்தில் ஒரு விசேஷமான ஆத்மாவிற்கு வரவேற்க அளிக்கும் பொழுது அவருக்கு பௌதிகமான மாலை அணிவிக்கப்படுகிறது. யாராவது ஒரு பெரிய வியப்பு வர்றாங்கன்னா அவங்களுக்கு பௌதிகமான மாலை அணிவிக்கப்படுகிறது. பதிலுக்கு அவர் என்ன பண்ணுவார்? யார் அந்த மாலையை போட்டாரோ அவருக்கு கழற்றி தனக்கு அணிவித்தோரின் கழுத்திலேயே இடுவது உண்டு. அவ்வாறே உங்களை அவதூறு செய்பவர்களுக்கு நீங்கள் தெய்வீக குணங்களின் மாலையை அணிவிக்க வேண்டும். அப்பொழுது அந்த நபர் தெய்வீக குணங்களின் மாலையை உங்களுக்கே திரும்பவும் அணிவிப்பார். ஏனெனில் உங்களை அவதூறு செய்யும் ஒருவருக்கு தெய்வீக குணங்களின் மாலையை நீங்கள் அணிவிப்பதால் பிறவி பிறவியாக உங்கள் பக்தனாகிறார். அவர் எப்படி ஆகிடுவார்? நம்முடைய பிறவி பிறவியாக நம்முடைய பக்தனாகின்றார் என்ற உத்தரவாதத்தை அவர் அளிக்கிறார். இவ்வாறாக கொடுப்பது என்றால் பற்பல மடங்கு பெறுவதாகும். இந்த சிறப்பியல்பு உங்களை ஒரு இஷ்ட தெய்வமாகவும் ஒரு மகாத்மாவும் ஆக்கிறது. அந்த மாதிரி செய்யும்போது பல பல பிறவிகளுக்கு நம்ம வந்து பெறுவதாக அர்த்தம். இந்த சிறப்பியல்பு உங்களை ஒரு இஷ்ட தெய்வமாகவும் மகாத்மாக்கிறது. யாராவது நம்மளை திட்டினாலோ அவங்களுக்கு தெய்வீக குணங்களை நம்ம அவங்களுக்கு மாலையாக அனுபவிக்கணும். அவங்க திருப்பி அந்த தெய்வீக குணங்களை நமக்கு மாலையாக கொடுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க பிறவி பிறவியாக நமக்கு பக்தனாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. பிறவி பிறவியாக நம்ம பெறுவதாக அர்த்தம். ஒரு பிறவிக்கு நம்ம இதே மாதிரி செஞ்சோன்னா இப்போ எப்படி ஒரு உலகத்தில் கூட ஒரு மாலையை ஒருத்தவங்களுக்கு விஐபி வராங்கன்னா போடுறோன்னா திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே மாலையை யார் போடுறாங்களோ அவங்க கழுத்தில் போடுவாங்க. தெய்வீக குணங்கள் மாலை நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ நம்ம அவதூறு செய்வர்களுக்கு திருப்பி அந்த மாலையை நமக்கு கொடுப்பாங்க. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து உத்தரவாதம் அளிக்கிறாங்க. பிறவி பிறவிக்கு நான் அவனுடைய நீ என்னுடைய இஷ்ட தேவதையை நான் அவனுக்கு பக்தனாக இருப்பேன் அப்படிங்கிறதான் அந்த உத்தரவாதம். இவராக தெய்வீக குணங்களை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சங்கம யுகத்தில் வந்து அது பல பல பிறவிக்கு நமக்கு ரிட்டனாக கிடைக்கும். இதுதான் வந்து சிறப்பியல்பு. இந்த சிறப்பியல்பு உங்களை ஒரு இஷ்ட தெய்வமாகவும் ஒரு மகானாத்மாவும் ஆக்குகிறது. ஸ்லோகம்: உங்கள் மனதின் மனோபாவத்தை சதா சக்தி மிக்கதாக ஆக்கினால் தீமையான ஒன்றும் நன்மையாக மாறும். பாபா சொல்கிறார் நம்முடைய மனோபலத்தை வந்து சக்திசாலியாக்கணும், அப்போ வந்து நம்மளுக்கு தீமையாக இருக்கிறது ஒன்று கூட நன்மையாக முடியும் அப்படிங்கிறார் பாபா. தீமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நன்மையாக முடியும். ஓம் சாந்தி.